Moldavi. அப்பா, எல்லாருக்கும் எழுதியாச்சா? அவங்க இவங்களுக்கு மறந்துட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்க இதோட வச்சிருங்கப்பா, நான் எழுதிக்கிறேன். வேண்டாம், உனக்கு ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்கு. நீ போ, நானே பாத்துக்கிறேன். என் கல்யாணத்துக்கு எந்த ஆளும் கூப்பிட வேண்டாம். எந்த ஆளும் நீங்களும் சேர்ந்து பண்ண விஷயத்தினாலதான் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க காலு போயிடுச்சு, சாகுற வரைக்கும் அம்மாவும் நிம்மதியா இல்ல, சொந்த பந்தம் கூட நம்ம வீட்டு பக்கம் வர்றது கிடையாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. தாங்க முடியாத வேதனையெல்லாம் அனுபவிச்சிட்டீங்கல்லப்பா, போதும், நமக்கு நாம மட்டும் போதும். ம், சரியா? சரி, டீ குடிங்க. என்னாச்சுங்கய்யா, உடம்பு சரியில்லையோ? அலெக்ஸ் எங்க, காலேஜுக்கோ? அப்புறம் எப்படி போயிட்டு இருக்க? யோ பெரிய மனுஷா, இவளுக்கு நீ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டல்ல, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியோ? கணக்கு பண்ணி பார்த்தா 13,00,000 ரூபா நீ எனக்கு தர வேண்டியது இருக்கு. எங்க அப்பா காலம் தொட்டு இருக்கிற கடன், உன் பொண்ணுக்கு பண்ண சடங்கு, உன் பையனோட படிப்பு, உன் காலுக்கு மருந்து செலவெல்லாம் சொல்லி
பல தடவை பணத்தை கடனா வாங்கிட்டு போய் செலவு பண்ணதான் ஞாபகம் இருக்கா? உன்னோட வீட்டுல இருந்து கக்கூஸ் பத்திரம் வரைக்கும் என் லாக்கர்ல தான் இருக்கு. அப்பவே சொல்லிவிட்டல்ல இடத்தோட லாபம் இல்லாத ஜோ. நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. ஏ உங்ககிட்ட 100 தடவைக்கு மேல சொல்லிருக்கல இவள எனக்கு கட்டி வச்சிரு, எல்லா கடனையும் தள்ளி வைக்கிறேன்னு. அப்போ உனக்கு ஒப்பலை. நான் கட்டிக்கிட்டு வந்தவள கொலை பண்ணுவோம்ல, அதானடி? உன் கூட படிச்சவ தானா தான் தொங்கினான், நான் ஒன்னும் தொங்க விடல. ஜார்ஜ், நான் காசு கொடுக்கணும் தான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் என் பொண்ணோட அனுமதி இல்லாம நான் வானா? உன் பொண்ணை மொத்தமா தர வேண்டாம். நான் தினமும் வீட்டுக்கு போகும்போது இங்க வந்துட்டு போறேன். தவணையா கொடுத்து தீக்க சொல்லு உன் பொண்ண. ஓவர பொங்காத. இவளை கட்டி வச்சு அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு செட்டில் பண்ணும். அப்படி இல்லனா இவ தான் எனக்கு செட்டில் பண்ணும். நிதானமா யோசிச்சு சொல்ல. உதவிக்கு ஒருத்த நீட்டுறாங்கிற போது பிடிச்சுக்கிட்டு ஏறது தான் புத்திசாலித்தனம் பாப்பா. Oh.